அளவுக்கு அதிகமாக சாப்பிட விரும்பும் நாக்கை, அதாவது அது உடலையே கெடுத்தாலும் அடக்குவது எவ்வாறு அப்படின்னு வேற ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல கேட்டிருக்காங்க. இல்ல இப்ப இது வந்து முதல்ல எல்லாமே இது மனசுதான், நம்ம நாக்கெல்லாம் ஒண்ணும் அதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறதுல மன, நம்ம எல்லாமே நல்ல சாப்பாடெல்லாம் நமக்கு வந்து மனசுலதான் மெமரி எல்லாம் ரெக்கார்ட் ஆகுது ஒழிய நாக்குல எல்லாம் நல்ல சாப்பாடெல்லாம் ரெக்கார்ட் எல்லாம் ஆகாது. நாக்கு வந்து மெமரி எல்லாம் கிடையாது, அதனால இது எல்லாமே மனசுதான். நாக்கை பயன்படுத்தி மனசுல நம்ம ரெக்கார்ட் பண்ணிடுறோம், நம்ம நல்லா உணவு சாப்பிட்டதெல்லாம் ரெக்கார்டுல வருது, அதெல்லாம் அப்படியே இருக்கிறதுனால அதே அனுபவம் நமக்கு கிடைக்கணும்னு சொல்லி அந்த ஹோட்டல்ல நல்லா காஃபி சாப்பிட்டோம், அதே காஃபி பழையபடி வேணும்னு நம்ம சொல்றோம். இதெல்லாம் வந்து நம்ம நம்ம மைண்ட் தான் அதை டிமாண்ட் பண்ணுது. சொன்னா நீங்க அதை அடக்கணுங்கிற ஒரு அடக்குமுறையே ரொம்ப வேண்டியதில்லை, நீங்க நல்லதை விரும்பி சாப்பிடலாம் அவ்வளவுதான். அது வந்து உடலுக்கு கேடா வருற மாதிரி சில இதுகள்லாம் இருக்கிறதுல நீங்க கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்க வேண்டியதுதான். அதுவும் கூட கொஞ்சம் மேலோட்டம் வச்சுக்கணும். இது வந்து சிலதெல்லாம் வந்து அடிக்ஷன் லெவல்ல போய் மாட்டிட்டு நிறைய சிலவங்க சாப்பிட்டுட்டே இருப்பாங்க எப்பவும், அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் சிலது அடிக்ஷன் மாதிரி ஆயிருக்கு. அந்த அடிக்ஷன் மாதிரி இருக்கிறதெல்லாம் அடிக்ஷனுக்கு என்ன பண்ணணுமோ அந்த ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்கணும். ஒரு சாதாரண ஒரு சராசரி மனிதனுக்குள்ள பொறுத்த அளவுல நம்ம ஈஸியா எடுத்துக்கிடலாம். அது வந்து அதை நம்ம ஈஸியா எடுத்துக்கிட்டு போயிடுறதுதான் பரவாயில்ல. இதெல்லாம் நம்ம மனசை பொறுத்த அளவுல அதே நினைக்காம நம்ம இருந்துட்டானாலே போதும். தாட்டா வந்துன்னா தாட்டா இருந்தா போதும், அதை திங்கிங்கா கன்வெர்ட் பண்ணாம இருந்தாலே போதும். அப்புறம் நாமளே வந்து என்ன பண்ணிடுறோம், இந்த உணவு சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு சொல்லி நாம வந்து அதை அதே மனசுல திங்க் பண்ணோம்னு சொன்னா நம்ம நர்வஸ் சிஸ்டம் எல்லாம் வந்து அதை கேட்கற டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சு அந்த மாதிரி ஒரு, அதனால அந்த திங்கிங்கே கன்வெர்ட் பண்ணாம இருந்தாலே தாட் லெவல்ல இருந்தா ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, திங்கிங் லெவல்ல இருந்தா இருக்கும். ரெண்டாவது நீங்க வந்து நல்ல உணவு ரசிச்சு சாப்பிடுறதே நல்லதுதான், ருசிச்சு சாப்பிடறதுதான் சாப்பிடுறதே நல்லது. ருசிக்காம நீங்க எதையோ நினைச்சுக்கிட்டு சாப்பிட்டு இருந்தாலும் அது டைஜஷனே கூட ஆகாது. சாப்பிடுறதுல இன்வால்மெண்ட் ஆகி ருசிச்சு சாப்பிட்டாதான் அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டமே ஒழுங்கா ப்ராப்பரா ஃபங்க்ஷன் பண்ணும். ஐயா அந்த கேள்வியோட எக்ஸ்டென்ஷன் தாங்கய்யா, இப்பங்கய்யா அதாவது பசியில கஷ்டப்படுறவங்களோட ரொம்ப சாப்பிடுறதுனால வர்ற வியாதியில கஷ்டப்படுறவங்க தான் ரொம்ப பேர் இருக்கிறாங்களாமாங்கய்யா. வெஸ்ட்ல எல்லாம் ரொம்ப அதாவது இங்க பசி அதாவது ரொம்ப சாப்பிடுறதுனாலதான் இருக்குங்கய்யா. அப்போ அதே அந்த ரொம்ப சாப்பிடுறவங்க சாப்பிட்டு உடம்பு ரொம்ப குண்டா இருக்கிறதுனால ரொம்ப பல வியாதிகள் வர்றதுனால அந்த ரொம்ப சாப்பிடுறதே கூட ஒரு அடிக்ஷன் மாதிரி நாம எடுத்துக்கலையா? நம்ம அது அடிக்ஷன் மாதிரி தான் எடுக்கணும். பட் இருந்தாலும் இதுல வந்து நமக்கு அதனால வரக்கூடிய கஷ்டமே வந்து நமக்கு ஒரு நிதானத்தை கொடுத்துரும். ஏன்னா சிலதெல்லாம் வந்து நமக்கு வந்து இப்போ நம்ம பாட்டுக்கு போயிட்டு இருப்போம், ஒரு கஷ்டம் வந்தாதானே அதை நம்ம ஒரு கவனத்துக்கு எடுப்போம். அப்ப அதே மாதிரி அதனால வரக்கூடிய அட்வர்ஸ் ரிசல்ட் எல்லாம் நம்ம கவனத்துக்கு எடுத்ததுனால கொஞ்சம் நிதானம் வந்துடும். அதனால நம்ம தேவையில்லாம நம்ம போட்டு இது பண்ண மாட்டோம். மற்றபடி இது வந்து இதெல்லாம் ரொம்ப அடிக்ஷனோட சேராது. ஏன்னா அந்த மாதிரி இப்போ ட்ரிங்க்ஸ் போடுற அளவுக்கு இது அடிக்ஷன் கிடையாது. ஓரளவு நம்ம வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா நமக்கு தேவைக்கு அதிகமாக சாப்பிட்டா நிறைய பிரச்சனைகள் வருங்கிற இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாருமே ரெண்டாவது இந்த தாட் அண்ட் திங்கிங்லயே நம்ம மேக்சிமம் இதெல்லாம் இதாயிரும். சரி நமக்கு அதிகமாக வருது இதெல்லாம் தேவை நம்மளுக்கு ப்ராப்ளம் பண்ணுதுன்னு தெரிஞ்சிட்டோம்னு சொன்னா அது சம்மந்தமான திங்கிங்கை குறைச்சிட்டா போகும். தாட் இருந்தா ஒண்ணும் இல்லை, திங்கிங் ஆகும்பொழுது அது நர்வஸ் சிஸ்டத்தை தூண்டிடும். அது அது சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு சொல்லி கற்பனை பண்ணிட்டோம்னு சொன்னா சாப்பிடணுங்கிற டிமாண்ட நர்வஸ் சிஸ்டம் கொண்டு வந்துடும். அந்த மாதிரி இல்லாம பாத்துட்டேன். சரிங்க சிவா, நீங்க இந்த கேள்வி படிச்சிருங்க, புதுசா இன்னொரு கேள்வி வந்திருக்கீங்க. அடுத்த கேள்வி, ஐயா வணக்கம். இஃப் தேர் இஸ் நோ எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் ஐ, தென் ஆல் ஆர் மொமெண்டரி சேஞ்சஸ் which in whole constitute the real existence inferred. It is my understanding. Is it right, ஐயா? இல்லை அது வந்து லாஜிக்கலாக நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டு. இப்போ நான்ட்டும் ஒன்றும் இல்லைன்னா டோட்டாலிட்டி தான் இருக்குங்கிறது தான் கரெக்டு. பட் இருந்தாலும் நமக்கு வந்து டோட்டாலிட்டி தெரியலலாம், நமக்கு நான் தானே தெரியுது. ப்ராக்டிக்கலாக இதை வந்து நான் தானே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு, டோட்டாலிட்டி தெரியலல்ல அது. நான் அதனால வந்து டோட்டாலிட்டி நம்ம இன்ஃபார் பண்ணிக்கிடலாம். பட் இருந்தாலும் எக்ஸிஸ்டிங் ரியாலிட்டிங்கிறது ப்ராக்டிக்கலா நான்கிறது இருந்துட்டு இருக்கு. அப்போ நான்கிறது இருக்கிறது வந்து நம்ம என்ன தெரிஞ்சிடணும் சொன்னா அந்த நான்கிறது மொமெண்ட்ரிங்கிறது எடுத்தா போகும். தோன்றி மறையுது இப்ப இருக்கிற நான் வேற, என்ன வரக்கூடிய நான் வேற, ஆனால் மொமெண்ட் பை மொமெண்ட் நான்கிறது ஒன்று இருந்துட்டு தான் இருக்கும். அது நம்முடைய தாட்டினால உருவாக்கப்பட்ட ஒண்ணுதான்ங்கிறத அதையும் நம்ம புரிஞ்சுக்கிடணும். அப்படி இருந்தாலும் அந்த நானுடைய இம்பார்ட்டன்ஸ் குறைஞ்சிரும். நானுடைய இம்பார்ட்டன்ஸ் குறைஞ்சிட்டுன்னு சொல்லி சொன்னா அதனுடைய என்ன அர்த்தம்னு சொன்னா டோட்டாலிட்டியுடைய இம்பார்ட்டன்ஸ் கூடிட்டு அர்த்தம். அந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன்.